வரிசையில் வர இருக்கக்கூடிய இயக்குனர் தூபா சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன வேண்டிக்கிட்டு இருப்போம்னா, இந்த மாதிரி விழாக்களில் நம்மளை முதல்ல யாரும் கூப்பிடக்கூடாது, கூப்பிட மாட்டாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும், கூப்பிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்போம். எல்லாத்துலேயுமே நம்மளை முதல்ல கூப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். இதில் மட்டும் பேசுகிறதுக்கு மட்டும் முதல்ல கூப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். பட் கூப்பிட்டாங்க, டைரக்டர் ஆக்ஷன் சொன்னால் நடிச்சு தான் ஆகணும், அதான் எங்கள் கடமை. இந்த நல்ல நாளில், தமிழர் திருநாளில் நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ண விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ வீரமே வாகை சூடு, வாகை சூடும் இயக்குனர் தூபா சரவணன் அவர்களின் முதல் படம். ஒரு இயக்குனருக்கு முதல் படத்துக்கான வாய்ப்பு அளித்த விஷால் சாருக்கு அவர் சார்பாகவும் எங்கள் எல்லோரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டு. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பொறி பறக்குது. இசைஞானியின் இசை வாரிசு, அசல் வாரிசு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்தில் ஒரு இசை வேள்வியை நடத்தியிருக்கிறாரு. நல்லா தெரியுது இந்த படத்துக்கு இசை வந்து ஒரு மியூசிக் வந்து பெரிய பேக் போனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த பார்க்கும்போது தெரியுது. விஷால் சாரோட எனக்கு வந்து இது அஞ்சாவது படம். நான் மருதில் ஆரம்பித்து அவரோட தொடர்ந்து நடிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த நிறுவனமும் விஷால் சாரும் என் மேலே காட்டும் பாசத்தை நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மனிதனன் கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து எத்தனை பொறுப்பு, ஒரு தயாரிப்பாளர், கதாநாயகன், அப்புறமா கதை கேட்குறது, அப்புறம் ஷூட்டிங்கை நடத்துறது, அப்புறம் சினிமாவோட சங்கங்களோட இயக்கங்கள், அதுக்கான வேலைகள் அப்படின்னு 24 மணி நேரமும் அயராது உழைத்து கொண்டே இருக்கும் பெரிய உழைப்பாளி. அது எல்லாத்தையும் விட பெரிய மனிதாபிமானி. ஷூட்டிங்கில் வந்து யார் மனசும் புண்பற்றக்கூடாது, யாரும் காயப்பட்டக்கூடாது. கடைநிலை ஊழியர் வரைக்கும், டைரக்டரில் தொடங்கி கடைநிலை ஊழியர் வரைக்கும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அப்படி ஒரு மனிதாபிமானி விஷால் சார். இப்போ வீரமே வாகை சூடுங்கிற டைட்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து முன்னாடி வந்து வேறு வேறு டைட்டிலெலாம் டைரக்டர் எனக்கு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து இந்த டைட்டிலில் லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனோன்னு எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு அரசு முத்திரையில் இருக்கும் வாய்மையே வெல்லும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் வீரமே வாகை சூடும். இந்த வீரம் அப்படிங்கிற சொல்லு வந்து இந்த கதைக்கும் இந்த கதாநாயகனின் செயலுக்கும் மிக சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா கதாநாயகர்களுக்கும் இந்த வீரம்ங்கிற சொல்ல நம்ம பொருத்தி பார்க்குறத விட விஷால் சாருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பொருத்தி பார்க்கலாம். ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது விஷால் சாரோட அப்பா மரியாதைக்குரிய ஜிகே ரெட்டி சார் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்தாங்க. நான் வணக்கம் சொல்லிவிட்டு கை கொடுத்தேன். எனக்கு அவர் கை கொடுத்தார், அவ்வளோதான். நான் கை கொடுத்தேன், எனக்கு கை ஷேக் பண்ணார். மூணு நாள் என் கை வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது இரும்பில் எங்கேயாவது கை மாட்டிக்கிடுச்சுனாக்க மூணு நாள் வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. உண்மை, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. அப்படி வச்சுருக்கிறாரு உடம்பு, இரும்பு மாதிரி வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்பாவே அப்படின்னா பையனை நினச்சி பாருங்கள். அடியெல்லாம் தூள் பறக்குது. நான் ஃபைட்டு வந்து பெருசாக ரசித்து பார்க்க மாட்டேன். இந்த படத்தில் ரெண்டு ஃபைட்டு வந்து சார் வந்து எடிட்டட் வருஷன் எனக்கு ஃபோனில் காமிச்சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஷால் சார் காமிச்சார், பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். அப்படி இருக்குது ஃபைட்டு, பட்டைய கிளப்பிருக்க ரொம்ப ரியலான ஒரு ஃபைட்டு, உண்மையிலே பிரமாதமான ஆக்ஷன் ஏரியா. டைரக்டருக்கு இது முதல் படம். டைரக்டர் வந்து தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த படத்தில் போட்டிருக்கிறாரு. அவரோட கடுமையான உழைப்பை போட்டிருக்கிறாரு. விஎஃப்எஃப் நிறுவனம் தன்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த படத்தில் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு பெரிய இருண்ட காலத்தில் இருக்கோம் இப்போ, அப்படி தான் சொல்லணும். என்ன தான் தமிழர் திருநாள் கொண்டாடி இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டாலும், பெரிய மழையை கடந்தோம் போன மாதம் ஃபுல்லாக, நவம்பர் டிசம்பரில். அப்புறமா இப்போ வந்து கொரோனா போயிட்டு, போன கொரோனா திருப்பி வந்துருச்சு, ரிட்டர்ன் வந்துருச்சு. வந்து அப்படியே ஊரெல்லாம் பரவி எல்லாரும் மேலே மேஞ்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆறுதல், இதில் வந்து மரண விகிதங்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுகாதாரத்துறையிலேருந்து. அதனால் இந்த கொரோனாவோட லாக்டவுன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல் ஆகி ஈஸி ஆயிரும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சில செய்திகள் வருது. அதனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது 26ஆம் தேதி. அப்போ வந்து டோட்டலாக அந்த லாக்டவுன் சண்டே லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகி நைட் ஷோவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 50% ஆடியன்ஸுங்க கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்தில் நடித்ததை வந்து நான் ஒரு பெரிய சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஒரே ஒரு வரி தான், நான் அந்த விஷால் சார்கிட்ட கேட்பேன், ஸோ அப்போ சண்டையை என்னை நிறுத்த போகிறது இல்லையான்னு, அதை என் எதிரி தான் முடிவு பண்ணணும் அப்படிம்பாரு. ட்ரெய்லரில் இருந்துச்சு அந்த ஷாட்டு. நான் சண்டையை நிறுத்தணுமா இல்லையாங்கிறத என் எதிரி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. அந்த கதையை வந்து படமாக பார்க்கும்போது அது என்லார்ஜ் ஆகி பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த படத்தை பற்றி நான் நல்ல ரிவ்யூஸ் எழுதுங்க படம் பார்த்துட்டு. அப்புறமா இந்த படம் முடிஞ்சோடனே இன்னொரு பெர்சனல் ரிக்வெஸ்ட் விசால் சார்கிட்ட, இந்த படம் முடிஞ்சோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணணும் சார், ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
விஷால் சார் கவனிக்கல. விஷால் சாருக்கு பர்சனலான ஒரு ரிக்வஸ்ட் சார், இந்த படம் முடிஞ்சோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கல்யாண சோறு போடுவீங்க அப்படின்னு. ஆமாம், ரொம்ப இந்த காலம் தாழ்த்த வேண்டாம், வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும். வெகு விரைவில் நடக்கும்னு நினைப்போம். ஒரு மார்ச் ஏப்ரலில் சாரோட கல்யாணத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்த படமும் ஷூட்டிங் முடிகிற தருவாயில் இருக்குது போல். அடுத்த படம் சார் பண்ணிகிட்ருக்கிற படம், அதுக்கு அடுத்த படம் இப்போலாம் போயிட்டுருக்கு. ஸோ வீரமே வாழை சூடும் ஒரு இயக்குநருக்கு முதல் படம். அந்த இயக்குநருக்காக, இந்த படத்தின் நல்ல கதைக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபில்மு. அப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே மிகப்பிரமாக நடிச்சிருக்காங்க. ரவீனா பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க, நானும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன் சாரோட சேர்ந்து. டிம்பிள் எனக்கு வந்து அட்ராங்கிய ரேல வந்து எனக்கு மகளாக நடித்து இந்த படத்தில் மருமகளாக நடித்திருக்கும் டிம்பிள் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எனக்கு நானே எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றின நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, உங்களை நம்பி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.